தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் 2021க்குரிய எக்ஸாம் டேட்டு அஃபிஷியலாக என்டி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நேற்றே வந்து கிட்டத்தட்ட அதை முந்தா நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது தொடர்பான ஒரு இமிடியேட்டாக ஒரு லைவ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா August 1st நமக்கு நீட் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு பக்கம். ரெண்டாவது, அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கணும். இன்னொரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, நீட் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நான் உடனே நமக்கு வந்து MBBS, BDS, ஆயுஷ் கோர்சஸ் இதுதான் வந்து பெரும்பாலும் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஸோ இன்னும் ரெண்டு கோர்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து நீட் எக்ஸாமோட அடிஷன் பண்ணியிருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக ரெண்டு கோர்ஸ், அது என்னன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீட் தொடர்பான சில விஷயங்களை உங்ககிட்ட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு கோர்ஸ் என்னன்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீட் 2021க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் வரும். என்ன அப்படின்னா, எக்ஸாம் எப்படி நடக்க போகுது, அதாவது அப்ளிகேஷன் நமக்கு கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதனுடைய ப்ராசஸ் என்னென்ன, என்னென்ன டாக்குமெண்ட்டோட நம்ம வந்து அப்ளை பண்ணணும், இது தொடர்பாக ஒரு வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இன்னொன்று முக்கியமாக என்னென்னா, அந்த பேட்டர்ன் எக்ஸாம் பேட்டர்ன்றது இதுக்கு முன்னாடியெலாம் நான் வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே வந்து என்டிஏவும் சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து சாய்ஸஸ்லாம் கொடுப்பாங்க கொஞ்சம், ஏன்னா இந்த கோவிட் இருந்ததுனால வந்து கொஞ்சம் லிபரலாக இருக்கும் கொஸ்டின், சாய்ஸ் முறையெல்லாம் வந்து மெத்தட்லாம் வந்து இந்த முறை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் எல்லாருக்குமே இருந்துகிட்ருந்தது. ஆனால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அப்போ சொல்லி தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது நமக்கு அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு ப்ராஸ்பெக்டஸில் கண்டிப்பாக எல்லா டீட்டெயிலுமே கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா, ஒன்று வந்து எந்த டைமில் எந்த டைமுக்குள்ளே பண்ணணும், என்னென்ன ப்ரீகாஷன், என்ன எந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும், ஸ்டூடெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பியர் ஆகும்போது என்னென்ன விஷயங்களை செய்யணும், ரெண்டாவது அதனோட பேட்டர்ன் என்ன, மார்க் பொறுத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி அவங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு திரும்ப தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் பேட்டர்னை பற்றியோ, ஏன்னா சிலபஸ் ரெடியூஸ் கிடையாது அது உங்களுக்கு தெரியும், அதே போல் சாய்ஸ் வந்து நமக்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க, அது எந்த மாதிரி வரப்போகுதுன்றது எல்லா விஷயங்களுமே வந்து விரைவில் நமக்கு தெரிய வரும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. இப்போதைக்கு உங்களுடைய வேலை என்னன்னா, அடுத்து வரப்போகிற 4 மாதங்கள் முழுசாக இருக்குது. இந்த 4 மாதங்களுக்கும் முழுமையாக நீங்கள் கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படிக்கிறவங்களாக இருந்தாலும், அல்லது ஸ்கூலில் போய் படிக்கிறவங்களாக இருந்தாலும், அல்லது ஸ்கூலில் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 2 எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படிக்கிறவங்களாக இருந்தாலும், அல்லது வீட்டிலே இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும், ஜாக்கிரதையாக நீங்கள் 720 மார்க்குக்கு குறைந்தது உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கணும்னா 550க்கு மேலே அப்படி இருந்தால் தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியுன்றதை மனசில் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது குறைந்தபட்சம் 550, இது ஃபார் கவர்மெண்ட் காலேஜுக்கு. 550 கீழே இருந்தாவே நம்ம பெரும்பாலும் எதிர்பார்க்க முடியாது 550, அதாவது கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஃபார் MBBS அப்படின்னு சொல்கிறேன் நான். சரி, இப்போ நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொன்னேன், MBBS, BDS, ஆயுஷ் கோர்சஸ், அதாவது BHMS, BAMS, அதாவது ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, இதெல்லாமே நீட்டில் தான் இருக்குது நமக்கு. அப்போ நீட் எக்ஸாம் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா இதெல்லாம் அப்ளை பண்ண முடியும், இதெல்லாம் எக்ஸாம் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். முக்கியமான 2 கோர்ஸ் அடுத்தது என்ன தெரியுங்களா? நீட் எக்ஸாமில் இந்த வருஷம் நமக்கு சேர்க்குறாங்க, யாருமே எதிர்பார்க்காத விஷயம், பிஎஸ்சி நர்சிங். சார், பிஎஸ்சி நர்சிங் வந்து நம்ம பேராமெடிக்கலில் தானே வருதுன்னா, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் அண்ட் லைஃப் சயின்ஸ் இது இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வருடத்திலிருந்து நீட் எக்ஸாம் கூட சேர்த்துருக்காங்க. அப்போ இந்த 2 கோர்ஸை நீங்கள் படிக்கணும்னா கூட இதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை, நீட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆகியிருக்கணும். அது இருந்தால் தான் இந்த 2 கோர்ஸுமே பண்ண முடியும், பிஎஸ்சி நர்சிங் அண்ட் லைஃப் சயின்ஸ், இது ரெண்டுமே சரி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது MBBS, BDS, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, கூடவே வந்து இப்போ பிஎஸ்சி நர்சிங் அண்ட் லைஃப் சயின்ஸ், இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நீட் எக்ஸாம் நடக்க போகுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். லாஸ்ட் இயர்லாம் ஒரு 16 லட்சத்துக்கு மேலே வந்து த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக எழுதியிருந்தாங்க, இந்த வருஷம் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 லட்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத தான் தெரியுது. ஆனாலும் வழக்கமாக நமக்கு மே மாதம் தான் எக்ஸாம் நடக்கும் ஒரு வருடமும், ஆனால் இந்த விடம் கோவிட் இருந்த சுச்சுவேஷன் காரணமாக தான் வந்து இது போஸ்ட்பண்ட் ஆகிட்டே வந்து இப்போ நமக்கு August 1st நமக்கு சொல்லியிருக்காங்க. அனைத்து மாணவர்களுமே ரொம்ப ப்ரிகாஷனாக இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சுருங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். நீங்கள் பிரிச்சுக்கலாம், எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 சப்ஜெக்ட்டுமே ஒரு ஆவரேஜாக அப்ராக்சிமேட்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா 1 மாதத்துக்கு 1 சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்கள் இப்போதைக்கு பிரிச்சுக்கலாம். ஃபிசிக்ஸில் 1 மாதம் இருக்குது, கெமிஸ்ட்ரிக்கு 1 மாதம் இருக்குது, அண்ட் பயாலஜிக்கு 1 மாதம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கிட்டு
கடைசியாக இருக்கிற ஒரு மாதம் நீங்கள் வந்து எம்சிக்யூஸ் அதாவது மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும் மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஸோ ஓரளவு நான் அப்ராக்சிமேட்டாக சொல்லிட்டுருக்கேன் அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் அடுத்து வரப்போகிற 4 மாதங்களுக்கு என்னென்ன விஷயங்களாக நம்ம செய்யணும் அப்படின்றத தெளிவாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ இந்த கோர்ஸ் பற்றி டீட்டெயில் இது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.